ஹெப்ரோன் ரிவைவல் ஃபெலோஷிப் சர்ச் வழங்கும் இன்றைய வேத தியானம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒன்றான மெய் தேவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அந்த நீதியின் தேவன் தம்முடைய ஜனங்களை நீதியுள்ளவர்களாய், நீதியின் கிரியையுடையவர்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த நாளிலும் ஞானஸ்நானம் என்கிற தேவ நீதியை குறித்து தியானிக்கவிருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் பெறுகிற ஸ்நானம் தேவனோடு நம்மை இணைக்கிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்துவ சமுதாயத்திலே ஒவ்வொரு சபை சார்ந்திருக்கிற மக்கள் அவர்கள் சபைக்கு ஏற்ற உபதேசங்களை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த உபதேச கொள்கை உடையவர்கள் சிலர் ஞானஸ்நானம் பெற வேண்டும், சிலர் ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, சிலர் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும், சிலர் சொல்லுகிறார்கள் தெளிப்பு ஞானஸ்நானம் போதும் என்கிறார்கள், சிலர் குழந்தையிலே பெறுகிற ஞானஸ்நானம் போதுமான ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இப்படி பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றி விவாத பொருளாய் இருக்கிற சூழ்நிலையிலே, எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய போதனையை பார்க்கிலும் வேத புஸ்தகத்திலிருந்து வேதாகம் நமக்கு என்ன போதிக்கிறது, தேவன் அதை குறித்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்கிற வேத வசன வெளிச்சத்திலே நாம் கற்றுக்கொள்வது மிகவும் சால சிறந்த ஒன்றாய் காணப்படுகிறதாய் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே 5வது வசனம் முதல் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூத தேசத்தாரும் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று பிரசங்கித்தான். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுவதை நாம் காண்கிறோம். எனக்கன்பானவர்களே, அந்த யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் காணப்பட்டார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்கிறதே அவருடைய பிரசங்கமாய் இருந்தது. அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அவனிடத்திலே வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். 13வது வசனம், அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அங்கே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான், இயேசு ஞானஸ்நானம் பெற்றார் என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு ஞானஸ்நானம் என்பது ஒரு சபையின் சடங்கு அல்ல, இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. வசனங்களை நாம் சரியாக தியானிப்போம் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகனுக்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளையாய் காணப்படுகிறது. அதைத்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். இது பிதாவாகிய தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது தன்னுடைய 30வது வயதிலே யோவான் ஸ்நானிடத்திலே சென்று அவர் ஞானஸ்நானம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் வருகிற போது அங்கே யோவான் தடை செய்கிறதை பார்க்கிறோம். இயேசு என்ன சொன்னார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு
ஏற்றதாய் இருக்கிறது என்றார் என்பதை 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். இனக்கன்பானவர்களே, ஞான ஸ்நானம் என்பது பிதாவாகிய தேவனுடைய கட்டளை, அது அவருடைய நீதி என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். மார்க் 16:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை பார்க்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வாசிக்கிறோம். சிலர் இந்த காலகட்டங்களிலே குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம், அதை சபை சடங்கு போல அவர்கள் அனுசரிப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கென்று ஒரு விழா எடுத்து, சில வேளையில் ஒரு பெரிய ஆடம்பரமான டாம்பியமான ஒரு விழாவை போல கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாய் வருமானம் ஈட்டுகிறவர்களும் சிலர் இருக்கிறதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். சபை சரித்திரத்திலே ஆதி திருச்சபையார் எங்கும் அவர்கள் குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்ததை நாம் வேத புஸ்தகத்தில் எங்கும் நாம் பார்க்க முடியாது. அதே போல தெளிப்பு ஞான ஸ்நானத்தை குறித்து கூட வேதத்தில் எங்கும் சரியான வேத ஆதாரங்கள் போதனைகள் இல்லை என்பதை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சில சபை போதகர்கள் பிதாக்கள் அவர்கள் தங்களுடைய சபையினுடைய சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப அவர்கள் குழந்தை ஞான ஸ்நானத்தையும் தெளிப்பு ஞான ஸ்நானத்தையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஞான ஸ்நானம் என்பது பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கென்று பெறுகிற ஞான ஸ்நானமாய் காணப்படுகிறது. அதை குறித்து இன்னும் நாம் சற்று விரிவாக சில வேத வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது, ரோம நிருபம் 6:3 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை நாம் காண்கிறோம். எனக்கான்பானவர்களே, ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்துனுடைய மரணத்தின் சாயலுக்கும் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஞானஸ்தானம் பெறுகிற மனிதன் தண்ணீருக்குள் தன் சரீரத்தை முழுவதுமாய் அடக்குகிறவனாய் இருக்கிறான். அவன் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவமாய் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது என்று இங்கே நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். மற்றொரு வேத பகுதியை கூட உங்களுக்காக வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். கொலோசேயர் 2:12 வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம். ஞானஸ்தானம் என்பது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே எழுந்திருக்கிற ஒரு அனுபவத்தை உடையதாய் இருக்கிறது. எனக்கன்பானவர்களே, ஞானஸ்தானம் என்பது ஏதோ தண்ணீரிலே மூழ்கி எழுந்திருக்கிற ஒரு சடங்கு அல்ல என்பதை இதன் மூலமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. எபேசிய நிருபம் 4:5 வசனத்திலே வாசிக்கிறோம், நமக்கு ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம் என்று கூறப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே மாத்திரம் ஞான ஸ்நானம் பெற்றால் போதும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஜீசஸ் ஒன்லி என்கிற அந்த சபை பிரிவினர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, அப்போஸ்தல நடபடிகளிலே அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களிலே யூதர்களுக்கும் அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்களுக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை அதிகமாய் அவர்கள் வலியுறுத்தினபடினாலே அந்த யூத மார்க்கத்தார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளவும் அவரை சேவிக்கவும் அவரை தேடவும் தக்கதான ரீதியிலே கிறிஸ்துவை
அவர்கள் முதன்மைப்படுத்தி பேசி ஞானஸ்தானம் கொடுத்ததைத்தான் நம் அப்போஸ்தல நடபடிகளிலே வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதான கட்டளை என்னவென்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் அதிலே நாம் 19 வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூறுகிற வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை தவிர வேறொரு கட்டளையை நாம் பிரதானப்படுத்துவது அது சரியான ஒன்றாய் காணப்படுவதாய் இருக்காது. 1 பேதுரு 4 அதிகாரம் 21 வசனம் விதமாய் கூறுகிறது, ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று இங்கே வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் ரட்சிப்பல்ல, ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிறதை இங்கே போதிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார் என்று சொல்வதை பார்க்கிலும், மனந்திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. எனக்கு அன்பானவர்களே, ஞானஸ்நானம் தேவனோடு இணைக்கப்படுகிற, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற, தேவனுடைய நீதிக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. ஆகவே சாக்கு போக்கு சொல்லி ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாய் இராதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பின்புதான் நீங்கள் தேவனோடு கூட உள்ள உறவிலே அன்பிலே தேவனுடைய உபதேசத்திலே வளர அது ஏது உண்டானதாய் காணப்படுகிறது. இடக்கண்பானவர்களே, ஞானஸ்தானம் என்பது மனிதனுடைய போதனை அல்ல, சபை சடங்கும் அல்ல, இது தேவ கட்டளை, தேவ நீதி. இதை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று நீர் வலியுறுத்தி கூறியுள்ளதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா, எங்களுடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்று தேவ நீதியை நிறைவேற்றினது போல நாங்களும் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்பி விசுவாசம் உள்ளவர்களாகி நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று உம்மோடு உடன்படிக்கையில் இணைக்கப்பட கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்ற சிந்தை உள்ளவர்களாய் அவர்கள் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு வெகு சீக்கிரத்திலே மனந்திரும்பி ஞானஸ்தானம் பெற்று இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கடந்து வர கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள பாஸ்டர் சாம்சன் செல் 9842076306. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.